கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்ற வேத வசனத்தின்படியாய், கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னை தேடி வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறதுக்காக நான் கோடா கோடி சோத்திரம் செலுத்துகிறேன். நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் சாத்தூரில் என் தாய் தகப்பனுக்கு, எங்கள் அப்பா பேர் பாலகுருசாமி, என் தாயார் பேர் லில்லி. நான் இரண்டாவது மகளாக பிறந்தேன். எனக்கு ஒரு அக்கா, இரண்டு தம்பிகள். கர்த்தரை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். எல்லா தெய்வங்களையும் வணங்கி வந்தோம். நான் என் தாய் தகப்பன், எங்கள் அப்பா எங்கள் ஊரில் ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர். கமிஷன் வியாபாரம் செய்து செல்வ செழிப்போடு வளர்க்கப்பட்டு வந்தோம். இப்படி வளர்ந்து வருகிற நிலையில் நான் 4வது வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்கள் கடையை பிரித்து வாங்க வேண்டும் சொல்லி எங்கள் பெரியப்பா வீட்டில் கேட்டார்கள். அப்பொழுது அவர்களெல்லாம், நீங்கள் எங்களை விட்டு போக வேண்டாம், எங்களோட இருக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் எங்கள் அப்பா ஒரு பெரிய இன்னொரு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு, இல்லை இல்லை என்னுடைய பணத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லா இதுலேயும் 1974 எல்லா இதுலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே எங்கள் அப்பா தனி ஒருவராக அந்த பிஸ்னஸை செய்ய முடியவில்லை. எங்கள் வீட்டில் பணமெல்லாம் சிறிது சிறிதாக கரைந்து கொண்டே இருந்தது. இருந்த பணங்கள்லாம் கரைந்து ஒரு 77வது வருஷத்தில் 1977வது வருஷத்தில் நாங்கள் மிகுந்த சாப்பாட்டுக்கே மிகுந்த கஷ்டப்பட்டோம். ரொம்ப வறுமை இருந்தது. வீட்டில் வந்து சாதம் சாப்பிட முடியாது, பசிக்கும். நான் ஒரு 8 படிக்கிறேன் அப்போ, பசிக்கும் ஆனால் சாப்பாடே சாப்பிட முடியாது. ரொம்ப வறுமையில் காணப்பட்டோம். இருந்த பணமெல்லாம் எங்கள் அப்பாவை ஏமாற்றி எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. வேலை பார்த்தவங்க தெரியாமல் வத்தலை திருடி வேறு இடத்துல விற்றுட்டாங்க. அப்படிங்கும்போது எங்கள் அப்பாவால் அந்த பிஸ்னஸை பண்ண முடியல. பணமும் இருந்த பணம், நிறைய பணம் இருந்துச்சு, எல்லாம் கரைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. அந்த அம்மா வந்து, நான் எங்கள் பாட்டியும் அந்த அம்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த அம்மா ஒரு நாள் என்னை வந்து சந்திக்க வந்தாங்க. உள்ளே இருந்தேன் எங்கள் பாட்டி வீட்டில், என்னை தேடி வந்து ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்க. அந்த கைப்பிரதியில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி வாசித்தேன். அந்த அம்மா அதில் என்ன எழுதியிருந்தாங்க, கைப்பிரதி மட்டும் கொடுத்துட்டு என்கிட்ட ஒன்றும் பேசலை. அந்த அம்மா கடந்து போயிட்டாங்க. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நான் ஒரு பக்தராக இருந்தேன், தினந்தோறும் பூஜை பண்ணி வந்தேன், கிருஷ்ணா கூட பேசலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற தெய்வமாக இருக்கார், நீங்கள் அவரை தேடுங்கன்னு சொல்லி எழுதியிருந்தது. நான் அதை மொதல் வாசித்தோடனே எனக்கு பிடிக்கலை. நம்ம சாமிலாம் தெய்வம் இல்லைங்கிறாங்க, இயேசு சாமி தான் பெரிய தெய்வம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நல்லா கசக்கி ஓட்டு மேலே தூக்கி எறிஞ்சேன். தூக்கி எறியும் போதே ஒரு கேள்வி வந்துச்சு, இயேசு சாமி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கிலேருந்து இந்த பேசுகிற தெய்வமாகிய இயேசுவை தேடுவோம், நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டம்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கிலேருந்து தேடுவோம்னு சொல்லி, என்னுடைய 13வது வயதில் 8th படிக்கும்போது அந்த நாள்லேருந்து இயேசுவை தேட ஆரம்பித்தேன். பெரிய ஆச்சரியம், இயேசுவை நான் தேடின நாள்லேருந்து என்னுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தது. என்னுடைய பசி, என்னுடைய தாகம் எல்லாத்தையும் கடவுள் மாற்றினார். என்ன பண்ணோம்னா, எங்களுடைய கஷ்டம் நீங்கிறதுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஓனாக பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே வாடகை கூட்டுட்டோம். அந்த வாடகை இன்கம் வந்துச்சு. பிற அதுக்கு பிறகு கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தினார் எங்கள் கஷ்டம் நீங்கிறதுக்கு. பக்கத்தில் எங்கள் பாட்டி வீடு தான், எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். பாட்டி வந்து நல்லா ஏசாமி தேடுவாங்க. எங்கள் பாட்டி எங்களை நல்லா போஷிப்பாங்க. பாட்டி வீட்டில் சீனி கிழங்கு அவிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சீனி கிழங்கு கொடுத்தாங்கன்னா அந்த சீனி கிழங்கு சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா ஃபுல்லாயிரும். கடவுள் எங்களை அந்த பஞ்சத்துலேயும் போஷிக்கிறதுக்கு எங்கள் பாட்டி வீடை வச்சுருந்தாரு. எங்கள் மாமா எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அம்மா அக்கா பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுங்க, அப்போனா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எங்கள் பாட்டி சரின்ட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக பிற வீட்டில் தீப்பெட்டி ஓட்டுவோம். தீப்பெட்டி ஒரு கெட்டு ஓட்டுறதுக்கு 15 பைசா கொடுப்பாங்க. அக்கா நான் அதை வந்து ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் ஓட்டிடுவோம். ஒட்டும்போது அந்த பணத்தை வச்சு பிற கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை போஷிக்க ஆரம்பித்தார்.
அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பிறகு காலேஜுக்கு போயிட்டோம். காலேஜுக்கு போன பிறகு அங்கே கிதியோன் பைபிள் கொடுத்தாங்க. அந்த பைபிளை ரூமில் வச்சு வாசிப்பேன். யாருமே இல்லாத நேரம் கதவை பூட்டிட்டு அந்த பைபிள் வாசிக்கும்போது ரொம்ப சமாதானமாக இருக்கும். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். கிறிஸ்தவ பிள்ளைகள் மட்டும்தான் அங்கே ஆலயத்துக்கு போகணும், மற்றவங்க போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அப்போ அந்த கிதியோனில் கொடுத்த பைபிள் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த பைபிளை வச்சு டெய்லி நான் அந்த பைபிளை படிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகள் இன்பமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் என்னோட பேசுனதை உணர்ந்தேன். எங்கள் குடும்பத்தில் அப்புறம் எங்கள் அக்காவுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணேன். அது திருமணம் நடைபெற்றது தேவ கிருபையினால். பிறகு என்னுடைய அதுக்கு அடுத்த டன் நான் தாங்கும்போது என்னுடைய திருமணம்னு வரும்போது எனக்கு நிறைய மாப்பிள்ளைகள் பார்த்தாங்க. அப்பையும் நான் என்னுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணேன் தேவன்கிட்ட. ஆண்டவரே, ஒரு குடிக்கிற மணமகன் வந்துடக்கூடாது, உண்மை அறியாத பிள்ளை வந்துடக்கூடாது, நல்ல ஒரு குணமுள்ள மணமகன் தான் எனக்கு மணமகனாக வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். மோகன் சி லாசரஸ் அவங்களுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். அப்போ அங்கேருந்து எனக்கு பதில் வந்திருந்தது, நீ வானத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சகல விதத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்லி அவங்க வசனம் அனுப்புனாங்க. அந்த வசனத்தை வச்சு வச்சு பைபிளை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது ஏழாவது மாப்பிள்ளையாக தான் என்னுடைய கணவர் வீட்டிலேருந்து என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட் தான், ஆனால் இவங்க நல்லா கடவுளை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. அவங்க வந்து என்னை பார்க்க வந்துட்டு எனக்கு சம்மதம் சொல்லி திருமணம் 1986 நடைபெற்றது. திருமணத்துக்கு அப்புறம்தான் நான் ஆலயத்துக்கே போக ஆரம்பித்தேன். இங்கே வந்து நரிமேடில் ஏஜி சபைக்கு போய் ஆலயத்துக்கு போய் ஞானஸ்தானம் பெற்று ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி தேவனுக்காக வாழ என் தேவன் அனுகிரகம் செய்தார். நல்ல குடும்பத்தை கொடுத்தார், கடவுள் அறிஞ்ச குடும்பத்தை கொடுத்தாரு. என்னை வாழாக்காமல் தலையாக்கினார். நான் கேட்ட விண்ணப்பங்களை எல்படியெல்லாம் என் தேவன் எனக்கு செய்து நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனை கொடுத்து என் வாழ்க்கையை ஆசிர்வதித்தார். அதுக்கப்புறம் வந்து நல்ல கடவுளுக்காக வாழ என் தேவன் உதவி செய்தார். எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. மூத்த பையன் பேர் சத்யபிரதீப், இளைய பையன் பேர் சாம் தர்ஷன். மூத்த பையனும் நல்லா தேவனை தேடுவான். மூத்த பையன் படிப்பில் வந்து நல்லா படிப்பான். அவனுடைய படிப்புக்காக கூட தேவன்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வந்து பேசினார், என்னோட பேசினார். பேசி அவனை வந்து உயர்ந்த நிலைமையில் வைப்பேன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவரே. அப்போ வந்து அவனை வந்து உயர்ந்த நிலைமையில் வைப்பேன்னு சொன்ன மறுநாள் ஸ்கூல்லேருந்து வந்துச்சு, உங்கள் பையன் குவிஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், ஷீல்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சொன்னேன், நீர் செய்த உபகாரத்துக்கு நான் பதிலாக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கடவுள் அவனை கோல்டு மெடலிஸ்ட் அளவுக்கு கொண்டு வந்தார். காருண்யாவில் வந்து ஐடி முடித்தான். சின்ன மகனும் நல்லா படிப்பான். அவனும் இப்போ பைஜூஸில் இடம் பெற்றிருக்கான். அவனுக்கு வந்து அநேகருக்கு வேலை கிடைக்காத இந்த நாட்களில் தேவ கிருபையினால் அவனுக்கு பைஜூஸ் கம்பெனியில் அவனை இன்டர்வியூ எடுத்து அவனை செலக்ட் பண்ணாங்க. கர்த்தர் அதிசயம் ஆச்சரியமாக எங்கள் குடும்பத்தை நடத்தி வர்றாரு. எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எங்கள் வீட்டை தேவன் வந்து எங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்தார். பண தேவைகள் வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்போ என் தேவன் அதிசயம் ஆச்சரியமாக கடன் யார்கிட்டையும் வாங்காதபடி இந்த லேண்டு வாங்கிறதுக்கு உதவி செய்தார். நல்ல மெயின் ரோட்டில் லேண்டு கிடைக்க உதவி செய்தார். நாங்கள் மொத மொதல் தணக்கன்குளத்தில் போய் மதுரையில் அவுட்டரில் போய் இடம் பார்த்துட்டு வந்தோம். அது சென்ட்டு 5000 ரூபா தான். ஒரு சர்ச்சுக்கிட்ட வந்து வாங்கிடலாம், நம்மளால் அவ்வளோதான் வாங்க முடியும்னு நினச்சோம். ஆனால் என் தேவன் நல்லவர், எங்களுக்கு நல்ல சிறந்த இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு மெயின் ரோட்லேயே என்ஹெச் ரோட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு லேண்டை கொடுத்தாரு. அந்த லேண்டோட விலை அப்போயே 5.5 லட்சம். ஆனால் எங்கள் கையில் வந்து அவ்வளோ இல்லை. ஆனால் என் தேவன் அதிசயம் ஆச்சரியமாக ஒரு பைசா கூட கடன் வாங்காதபடிக்கு அந்த லேண்டை வாங்கிற உதவி செய்தார். இந்த லேண்டு வாங்கின பிறகு நான் நினச்சேன், நம்மெல்லாம் கெட்டுறதுக்கு கையில் காசு இல்லை, கெட்டுறதுக்கு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என் தேவன் 3.5 மாதத்தில் அந்த இடத்துல வீடு கட்ட என் தேவன் உதவி செய்தார். அந்த வீட்டில் பெரிய பெரிய ரூம்களாக போட்டு நல்ல கீழேயும் ஃபுல்லாக கட்டி மேலேயும் கட்ட உதவி செய்தார்.
அற்புதம்தான் செய்தான்னு சொல்லணும். தினந்தோறும் வந்து நாங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்கிட்ட பணம் இல்லை, எங்கள் தேவையை நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படிங்கும்போது கர்த்தர் வந்து கீழே 1100 சதுரடியிலையும் மேலே 1100 சதுரடியிலையும் கெட்டி கொடுத்து எங்களை மகிழ்ச்சியாக்குனார். இப்போ அந்த வீட்டில் தான் நாங்கள் ஏர்பிஎன்பி நடத்துகிறோம். அதில் அநேகர் வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறாங்க. அநேகருக்கு நாங்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம். அநேக எல்லா நாட்டவரும் வந்து ஜெபிக்கிறாங்க. எல்லா நாட்டவருக்கும் சுவிசேஷ அறிவிக்க என் தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். நாங்கள் முற்றுமுடிய தேவனுக்காக வாழ்வோம்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறோம். என் தேவன் நல்லவர். அவர் எங்களை அழிவின் பாதையில் இருந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்போம், கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா அதிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இன்றைக்கு வைத்திருக்கிறார். அநேகருக்காக ஜெபிக்க, அநேகருக்கு கொடுக்க, அநேகருக்கு கர்த்தரை அறிவிக்க வைத்திருக்கிறார். சமாதானமற்று தேவனை அறியாத ஜனங்களுக்கு அவர் இதுதான் வழின்னு சொல்லி சொல்லி கொடுக்க எங்களை இந்த இடத்துல ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வீசிங் ட்ரபிள்னால் அதிகமாக கஷ்டப்பட்டேன். சளி என்னுடைய த்ரோட்டில் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டு. அது பரம்பரை வியாதி மாதிரி அது என்னையும் தாக்கிருச்சு. அப்போ மிகுந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் நாத்தனார் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன்னு சொல்லி அறிக்கை இட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் நான் நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன், நிறையா டாக்டர்ஸை போய் பார்த்தேன், ஆனால் எதுலேயுமே சுகம் கிடைக்கல. தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டேன், ஆண்டவரே நான் உம்மை அறிக்கையிடுவேன் சாமி, எனக்கு நல்ல சுகம் தாங்க, நான் சாக மாட்டேன், எனக்கு தெய்வீக சுகம் நீங்கள் தருவீங்க, உம்மால் மாத்திரம் இது முடியும் சாமி, நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு தினந்தோறும் ஜெபம் பண்ணேன். நான் டாக்டர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்த மாத்திரையை கூட நான் அப்படியே குப்பைத்தொட்டியில் கொண்டு போய் போட்டுட்டு தினந்தோனமும் இந்த வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட வீசிங் வராதபடி என் தேவன் பாதுகாக்கிறாரு, நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நான் கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். நாம் பலவித பாதையில் போகும்போது பலவீனங்கள் வரும்போது தேவன் அவருடைய பலத்தை அனுப்பி சுகத்தை அனுப்பி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தன் சொல்லி நமக்கு சுகத்தை தருகிறார். நமக்கு என்ன சுகவீனம் இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு ஓடி ஜெபிக்கும்போது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு வரப்பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த வீசிங் ட்ரபிளை முற்றிலுமாக மாற்றினார். நீங்கள் யாருனாலும் எந்த வியாதியில் இருந்தாலும் பரம வைத்தியராகி அவரை நோக்கி இயேசுவை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் பரிபூர்ண ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுறாரு. என்னுடைய வாழ்க்கையில் செய்த தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாக பண்ணுவார். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.